ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரொம்பவே சூப்பரான சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கினு அதில் சால்ட் கொஞ்சமாக போட்டு கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து சால்ட் போடுறம்போது அந்த கலர் மாறாமல் இருக்கும். ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம தட்டில் நல்லா உருளைக்கிழங்கு நாலு நாளாக வச்சு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தட்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, மேலே கீழே அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இதாகாது. இது வந்து நம்ம ஒரு மூணு நிமிஷம் மட்டும் பாதி வெந்த மாதிரி வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப வெந்து உடையக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மீதி வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது பொரிஞ்சிடும். இப்போ இதில் எக்ஸஸாக தண்ணி இருக்கும், அந்த தண்ணிலாம் போகிறதுக்காக நம்ம இது டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து ஸ்டேம் ரேஷியோவில் கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு அரிசி மாவு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கூட இருக்க மாவெல்லாம் நம்ம தனியாக எடுத்துகிட்டு இதை மட்டும் வச்சுட்டு இதில் இருக்க மாவையும் உதிர்த்துட்டு நம்ம போட்டோன்னா நல்லா சூப்பரான கிரிப்ஸியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ரொம்ப வேக விட்டுறாதீங்க, மூணு நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம். ஏன்னா பாதி வெந்த மாதிரினா இப்போ நம்ம எண்ணெயில் போடும்போது சூப்பராக வெந்துடும், நல்லா மேலே கிரிப்ஸியாக உள்ளே வெந்து இருக்கும். நம்ம சாப்பிட்றோம்ல வெளியிலலாம் அந்த மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.